ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹா கிச்சன். இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கு வந்து மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், சிறிதளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு புளி கரைசல் ஊற்றிக்கலாம். கலந்து வைக்கலாம். நான் தான் பேசுகிறேன். அடுப்பை பற்ற வச்சு தோசைகள் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு தோசைகள் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லேசாக காயட்டும். கருணக்கிழங்கு வேக வச்ச கருணக்கிழங்கு இனிமேல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கலந்து வச்ச மசாலாவில் கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு தடவி எடுத்து தோசைக்குள்ளே போட்டுக்கலாம். கருணக்கிழங்கு ரெண்டோட திருப்பி வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா சேவந்துட்டோம், திருப்பியும் ஒரு பக்கம் நல்லா சேவைச்சிட்டோம். ரெண்டு நிமிஷம் நல்லா வேகும். கருணக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் வடிகட்டிக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ரை பண்ண கருவேப்பிலை இது மேலே போட்டுக்கலாம். இப்போ கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களோட அப்போதே எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நன்றி.